वेलकम टू अबीस क्लासरूम इन वीडियो पाकपो रर्षम एनटीएससी पत्ता मावान एनटीएससी मेंटल एबिलिटी टेस्ट पाकपो कोशन पाती मेंटल एबिलिटी अंड लैंग्वेज कॉम्प्रिहेंशन टेस्ट अब अरिवुसार विरिवान मोली तेर्व अब आना इला नम्बर मेंटल एबिलिटी टेस्ट मट पापम फर्स्ट क्वेश्चन கொடுக்கப்பட்டுள்ள அடுத்து வரக்கூடிய உறுப்பினை தேர்ந்தெடுக்கவும் இப்படி கொடுத்திருக்காங்க 15 17 இதை கூட்டற 2 கூட்டற அடுத்து 17 3 பிளஸ் 3 20 பிளஸ் 5 25 25 பிளஸ் 8 33 33 பிளஸ் 13 46 46 பிளஸ் அப்ப என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ரெண்டும் அப்படியே கூட்டிட்டே வர்றாங்க 3 5 एट अत अंजों पदमूणु कुटा अतः पदमू प्लस एट इतना कुटा अतना पड़ मु अरुती कूटो अब इवतं पदमूण कूटना मुपत्ति नालु अरुती प्लस मुपत् नालु सीक्वल टू नूती ओं रेडव आप्शन ओके अत रव रे सीरी कल नालु पदनाल अरुती नालु इरनूत्र पदना नालु स्कोय अरुती नालुंग नालु क्यूब इरनूत्र अभी नालु पवर नी पाती इन सीरीज एपी पाती फर्स्ट अंजु इत अंजु स्कोय माइनस्ण अंजु स्कोय इवती माइनस्ु इत अंजु क्यूब माइनस्ु अंजु क्यूब नूत्रु नूत्रि नालु अब अर्म अंजु पवर नालु माइनस्ु अंजु पवर नाल अरनूती माइनस्ु अरनूती फर्स्ट ऑप्शन थर्ड क्वेश्चन इोल एपड़ी पैटर्न एपड़ी अब पाता रे मूणु डिफ्रेंस कूटा सरिया अत अंजुम डिफ्रेंस मूणु अत पत्म पद विसम अंजु अब पद अब इवती आदम पाक इत वन मूणु अंजु रे पत् प्लस रे पद प्लस रे प्लस रे अद्क अतना वे मुना मूँ अंजुन प्लस इवते कूटना मुपत् अंजु आप्शन टू अट्ठे तेरह इंकूटा अत अंजु अब मूण कूटो अत अंजु पदना अब कूटो अभी मूणु स्कोय पदनाल नापत् अब इवती कूटो इवती मूणु क्यूब अत मूणु पवर नालु इवती इंटू मूणु एणती उन्पत्ोड़ कूटना नूती इवती रेटो अब मूणु पवर अंजु मूणु पवर अंजुद इरनूती नापत्ति मूणु नूती इवती रेडोड़ इरनूती नापत्ति मूण कूटना कूती अरुतु आप्शन नालु அடுத்தது அஞ்சாவது क्वेश्चन AKLBCMNDEO அப்படினா நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படினா இது வந்து கன்சிகியூட்டிவ் அடுத்தடுத்த எழுத்து கன்சிகியூட்டிவ் லெட்டர்ஸ் A யும் நெக்ஸ்ட் B இங்க K க்கு அடுத்து L இங்க C க்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அடுத்தடுத்த எழுத்துக்கள் இந்த ரெண்டும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் ஓகே இப்போ இதுல எப்படி இருக்கும் E க்கு அடுத்த எழுத்து F இங்க வரணும் இப்போ O க்கு அடுத்த எழுத்து P அப்ப PF அப்படிங்கறது தான் கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் 3 ஓகே அடுத்து ड्यूरिंग ए சன்ஷைன் டே அட் 6 pm two friends A and B were talking to each other face to face if B's shadow was exactly to A's left side then the direction of A facing is அது சூரிய வெளிச்சமுள்ள நாளில் 6 மணிக்கு ஏ மற்றும் பி என்ற நண்பர்கள் எதிரெதிராக நின்று கொண்டு பேசிக் கொள்கிறார்கள் பி இன் நிழலானது ஏக்கு வெகு சரியாக இடப்புறமாக விழுமானால் ஏ நோக்கும் திசை
ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. அப்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க, சூரியன் மறையும் வேளையாக இருந்து அதனுடைய நிழல் வந்து இடப்புறமாக லெஃப்ட் சைட் விழுகுது அப்படின்னா ஏனுடைய திசை வந்து தெற்கு, சவுத் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 9வது க்வெஸ்சன், சாரி 7வது க்வெஸ்சன். ஒரு தேர்வில் மாணவன் சரியான விடையினை தேர்ந்தெடுத்தால் 2 மதிப்பெண் பெறுகிறான், தவறான விடையினை தேர்ந்தெடுத்தால் 1 மதிப்பெண் இழக்கிறான். ஒரு மாணவன் அனைத்து 90 வினாக்களுக்கும் பதிலளித்து 42 மதிப்பெண்கள் பெற்றால் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை. இந்த எக்ஸாமினேஷன் அ ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 2 மார்க்ஸ் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் அண்ட் லூசஸ் 1 மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். If he attempts all 90 questions and secures 42 marks, then the number of questions he attempted correctly is. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான வினாக்கள், சரியான விடை இருக்கிற வினாக்கள் எவ்வளோ எழுதியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் வினாக்கள் நம்ம எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அது எவ்வளோ மார்க்ஸு, 2 மார்க், 2 மதிப்பெண். தவறான விடை அப்படின்னா, இது எக்ஸு சரியான விடை எக்ஸ் வினாக்களுக்கு கொடுத்துருந்தா தவறான விடை எவ்வளோ கொடுத்துருப்பான், டோட்டல் க்வெஸ்சன்ஸ் வந்து 90, அப்போ 90 மைனஸ் எக்ஸ் வினாக்களுக்கு தவறான விடை கொடுத்துருப்பான். இப்போ 90 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஒரு மதிப்பெண் இழக்கிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் மதிப்பெண் என்னது -1 போட்டுக்கோம். சரி, இப்போது இதுக்குனுடைய எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா, எவ்வளோ மார்க் அப்படின்னா, ஒரு க்வெஸ்டினுக்கு 2 மார்க்கு, இப்போ எக்ஸு க்வெஸ்டின்ஸுக்கு 2x, 2x ப்ளஸ் தவறான விடை ஒரு க்வெஸ்டினுக்கு -1 அப்படின்னா, 90 மைனஸ் எக்ஸுக்கு 90 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு -1, இதை ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கான், 42. இப்போது -1 உள்ளே கொடுத்து பெருக்கிற 2x -90 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எக்ஸு -42. 2x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. இந்த -90 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 90 ஆகும். அப்போ 132, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 132 3 வகுக்கிற ஆன்சர் வந்து 44. சரியான விடை வந்து 44 வினாக்களுக்கு அவன் கொடுத்துருக்கான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 4 அப்படிங்கிற ஆன்சர். அடுத்தது 8. ஒரு வகுப்பறையில் ஒரு பெஞ்சில் 4 மாணவர்கள் என்ற வகையில் அமர்ந்திருப்பின் 3 பெஞ்சுகள் அதிகமாகவும், 3 மாணவர்கள் வீதம் அமர்ந்திருப்பின் 3 மாணவர்களுக்கு இடமில்லாமலும் உள்ளது எனில் வகுப்பறையில் உள்ள பெஞ்சுகளின் எண்ணிக்கை. ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்கார்ந்தா 3 பெஞ்ச் அதிகமாக இருக்கான் எக்ஸஸாக, அதில் மாணவர்கள் இல்லாமல். அப்போ 3 பேர் உட்கார்ந்தா, ஒரு பெஞ்சில் 3 பேர் உட்கார்ந்தா என்ன கிடைக்கும், என்னென்னா 3 மாணவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும். இப்போ எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா, அதை n மாணவர்கள்னு வச்சுக்கிறோம். பெஞ்சுகளும் எவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறோம். என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 3 மாணவர்கள் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு, 3 பெஞ்சுகள் அதிகமாக, 4 மாணவர்கள் உட்கார்ந்தா 3 பெஞ்சுகள் அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் -3 மட்டும்தான் மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா. அப்போ எக்ஸ் -3 × 4, 4 ஒரு எக்ஸ் -3 பெஞ்சு தான் இருக்கணும், ஏன்னா 3 பெஞ்சு தான் எக்ஸஸாக இருக்கே, அதனால் எக்ஸ் -3 × 4 ஈக்குவல் டு மாணவர்கள், எவ்வளோ மாணவர்கள், n மாணவர்கள் சரியா. ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, எக்ஸ் -3 பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஒரு பெஞ்சுக்கு, 4 பேர். அப்போ அது ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடச்சிரும், மொத்த மாணவர்கள் எவ்வளோன்னு கிடச்சிரும் இல்லையா, அதான் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 ஒரு பெஞ்சுக்கு 3 பேர் உட்கார்ந்தா, அப்போ எவ்வளோ பேர் எக்ஸ் பெஞ்சுகள் தான் இருக்குது, ஒரு பெஞ்சுக்கு எவ்வளோ பேர் உட்காராங்க, 3 பேர் உட்காராங்க. அப்போ 3x, 3 பேர்த்துக்கு இடம் இல்லை, அதனால் 3x + 3 இது ரெண்டுமே நமக்கு தரப்பட்டிருக்கு சரியா. அப்போ இது ரெண்டுலேருந்து அப்படின்னு, இது ரெண்டுமே என் தானே, அப்போ ரெண்டையும் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம், சமப்படுத்தலாம். இப்போ 4 × x -3 = 3x + 3. இப்போ 4x, இந்த 3x அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், இந்த உள்ளே கொடுத்து போயிருக்கிற 4x -12 3x + 3. இந்த 3x அப்படிங்கிறத இந்த பக்கம் கொண்டு வரலாமா, கொண்டு வந்தால் என்ன ஆகும், 4x -3x, இந்த 12 -12 இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடும், 12 + 3 = 15. இப்போ 4x 3x கழிச்சா எக்ஸு, எக்ஸ் ஈக்குவல் டு 15, 2வது ஆப்ஷன். எவ்வளோ பெஞ்சுகள் இருக்குது அப்படின்னா 15 பெஞ்சுகள் இருக்குது.
அடுத்தது 9 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கல் என்பது கூட்டல் வகுத்தல் என்பது கழித்தல் கழித்தல் என்பது பெருக்கல் கூட்டல் என்பது வகுத்தல் இந்த அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸை அப்படியே மாற்றி போட்டுக்கிறோம் மைனஸ் அப்படிங்கிறது பெருக்கல் கூட்டல் வகுத்தல் அடுத்தது வகுத்தல் வந்து மைனஸ்ஸு பெருக்கல் ப்ளஸ் போட்டு இது சேஞ்ச் பண்ணிவிட்டு பிட்மாஸ் பிட்மாஸை அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் டிவிஷன் 8 வகுத்தல் 16 அப்படின்னு போட்டுக்கணும் இதை அடித்து கொடுக்கலாமா இப்போ கொடுத்தா என்னாகும் நாலாவது வாய்ப்பாட்டில் 3 இங்கே 4 வரும் இதை எதை அடித்தா 2 அப்புறம் 3 பெருக்கலாம் 2 6 மைனஸ் 4 ப்ளஸ் 7 அப்புறம் என்ன பண்ணணும் அடிஷன் அடுத்தது மல்டிப்ளிகேஷன்னா அப்புறம் அடிஷன் அடிஷன்னா கூட்டல் கூட்டல்னா என்னாகும் 13 மைனஸ் 4 9 ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே அடுத்தது 10வது க்வெஸ்டின் 7*8 கட்டம் 3 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 2 அதே மாதிரி 18 ஒரு கட்டம் 5*4 இஸ் ஈக்குவல் டு 19 எனில் இந்த இதை கேட்டு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது பார்ப்போம் இப்போ 7*8 அப்படிங்கிறதுக்கு ஸ்டாருக்கு பதிலாக மைனஸ் போடு மைனஸ் போட்டால் என்ன ஆகும் மைனஸ் 1 ஆகிடும் இங்கே 2 ஆன்சர் வரணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாருக்கு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மைனஸ் 1 ஆகிடுமா மைனஸ் 1 என்ன பண்ண 3 என்ன செய்யணும் கூட்டினா மட்டும்தான் நமக்கு 2 வரும் இப்போ இதிலிருந்து நம்ம ஸ்டார் அப்படிங்கிறது மைனஸ் ஆகும் அந்த கட்டம் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆகும் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 4*க்கு பதிலாக மைனஸ் போட்டுற கட்டத்துக்கு பதிலாக ப்ளஸ்ஸு அதே மாதிரி 8*7 அப்படிங்கிறதுக்கு 8-7 இங்கே கட்டத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 8-7 1 ப்ளஸ் 1 அப்போ 1 கேன்சல் ஆகிடும் 1 தான் ஆன்சர் ஆப்ஷன் 3 அடுத்தது 11வது க்வெஸ்டின் 11 ABCDE என்ற ஐவர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்கள் டி என்பவர் ஈக்கு முன்னதாக சென்று டி அப்படிங்கிறவர் ஈக்கு முன்னதாக செய்கிறாரு ஆனால் சிக்கு பின்னதாக செல்கிறார் சிக்கு வந்து பின்னதாக வருகிறார் அடுத்தது பி என்பவர் ஏக்கு முன்னதாக சென்று ஈக்கு பின்னதாக செய்கிறார் பி அப்படிங்கிறவர் ஈக்கு பின்னால் வர்றாரு ஏக்கு முன்னால் வந்துடுறார் இந்த இதை ஆர்டரை நீ எழுதி வச்சுக்கணும் வச்சுட்டு பந்தயத்தில் கடைசியாக வந்த நபர் அப்போ இப்படி எழுதினேன்னா இந்த லாஸ்ட் ஒன் யார் ஏ ஆப்ஷன் 4 அப்படிங்கிற ஆன்சர் ஓகே அடுத்தது 12 ஏயிலிருந்து இசட் வரையிலான எழுத்துக்களில் வலப்பக்க முடிவிலிருந்து 17வது எழுத்துக்கு இடப்பக்கமாக அமைந்த 7வது எழுத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எழுதி வச்சுப்போம் இல்லையா ஏபிசிடியா இப்படி எழுதி வச்சுட்டு இப்படி எழுதி வச்சுக்க என்ன கேட்குறாங்க வலப்பக்க முடிவிலிருந்து வலப்பக்க முடிவிலிருந்துன்னா இந்திலிருந்து இதிலிருந்து 17வது எழுத்து எது 17 கீழே நம்பர்ஸ் போட்டு வர்றோமா இதுதான் 17வது எழுத்து ஜே அதிலிருந்து இடப்பக்கமாக இடப்பக்கம் 17வது எழுத்துக்கு இடப்பக்கமாக அமைந்த 7வது எழுத்து இதிலிருந்து 7வது எழுத்து பார்க்கணும் 17 இதிலிருந்து 7வது எழுத்து என்னது 17 24 24வது எழுத்து சி சரியா ஆப்ஷன் 4 சரியா ரிவர்ஸ்லேருந்து பார்க்கணும் ரிவர்ஸில் 17வது எழுத்து வந்து ரிவர்ஸ்லேருந்து 17வது எழுத்து ஜே அதுலேருந்து மறுபடியும் 7 அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து 17+7 இந்த இதை கூட பார்க்க வேண்டியதில்லை 17+7 24வது எழுத்து என்ன அப்படின்னு மட்டும் பார்த்த போதும் ரிவர்ஸில் கீழே நான் எழுதியிருக்கேன் பார்த்தியா கீழே இருக்கிறது தான் ரிவர்ஸ் லெட்டர் பின் வரிசையிலேருந்து இப்படி வலப்பக்கத்துலேருந்து எழுதியிருக்கிறத கீழே இடப்பக்கம் இருக்கிறத இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கேனா அதுதான் இடப்பக்கம் பென்சில் இந்த 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 நம்பர்ஸ் வந்து வலது பக்கத்துலேருந்து எழுதியிருக்கேன் அப்போ 24வது எழுத்து வந்து சி ஆப்ஷன் 4 அடுத்தது இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க என்ற எண்ணில் 1 பின்னிலையாகவும் 7 தொடர்ந்தும் வரக்கூடிய 8களின் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க அப்படின்னா தி நம்பர் ஆஃப் 8s தட் ஆர் ப்ரொசீடட் பை 1 அண்ட் ஆல்சோ ஃபாலோடு பை 7
இன் அப்படின்னு போட்டிருக்கான். அதாவது எவ்வளோ எட்டு இருக்குது அதுக்கு முன்னால் ஒன்று இருக்கணும், அதுக்கு பின்னால் ஏழு இருக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 187 தானே. 187 எவ்வளோ 187 இருக்குது? 3 187 இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பதினாலாவது குவெஸ்டின். ஏ பி இருவரும் சகோதரர்கள், சி மற்றும் டி ஆகியோர் சகோதரிகள், ஏயின் மகன் டியின் சகோதரர் எனில் சிக்கு பியின் உறவு முறை. சரியா, ஏவும் பியும் பிரதர்ஸும் கொடுத்துட்டாங்க, சியும் டியும் சிஸ்டர்ஸும் கொடுத்துட்டாங்க, ஏயினுடைய சன் நம்மளா வச்சுக்கிறோம் இ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஈங்கிறவர் வந்து டிக்கு வந்து பிரதர், டி அப்படிங்கிறதுல அதனுடைய பிரதர் அப்படின்னா, சிக்கும் வந்து பிரதர் தானே. ஓகே, அப்போ பிக்கும் சிக்கும் என்னவாக இருக்க முடியும்? அப்பாவுடைய பிரதரை வந்து அங்கிள் தான், அதனால் ஆப்ஷன் 2 அங்கிள் அப்படிங்கிறது ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்தது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், 15வது கொஸ்டின். ஒரு நேர் வரிசையில் ஏயின் இடம் இரு பக்க முடிவிலிருந்தும் 12 எனில் அவ்வரிசையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை. இன் ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் ஏ இஸ் 12th ஃப்ரம் தி எய்தர் எண்ட் ஆஃப் த ரோ, தென் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ரோ இஸ். இப்படின்னு இருந்தாலே ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட், அதாவது இடது பக்கம் 12th, ஃப்ரம் த ரைட் எண்ட், ரைட் எண்டில் 12th, அதாவது வலது பக்கத்துலேயும் 12வது. எப்படி இருந்து இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டும் கொடுத்துட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த மாணவர்கள் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் கூட்டிட்டு -1 கழிச்சிருவோம். முதலே போன கொஸ்டின்ஸே பார்த்துருப்போம், 12 + 12 24 -1 23. ஏன் 1 கழிக்கிறான்னா ரெப்படேஷன், மறுபடியும் எண்ணம் இந்த பக்கம் எண்ணும் போதே எண்ணிடுவோம் அவனை, மறுபடியும் இங்கிருந்து எழுந்த போதும் அவனை மறுபடியும் எண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் -1 போடுறோம். 24 -1 23, ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்தது 16வது கொஸ்டின். டிஸ்ட்ரிபியூஷன் என்ற வார்த்தையை இப்படி என்ற குறியீட்டால் மாற்றி அமைத்தால், காம்பினேஷன்ஸ் என்ற வார்த்தையின் குறியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக தான் பிரிச்சுருப்பாங்க, எஸ்டி அப்படிங்கிற டிஐ ரெண்டு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. அதனால் நீயும் ரெண்டு ரெண்டாக பிரித்து நம்பர்ஸ் போட்டுக்க, 1 2 3 4 5 6 போட்டுக்க. அப்போ எஸ்டி டிஐ அப்படிங்கிறது என்னாகும், எஸ்டி அப்படிங்கிறது என்னது 2வது, டிஐ அப்படிங்கிறது 5, பியூ அப்படிங்கிறது 4, டிஐ அப்படிங்கிறது 1, ஓஎன் 6 3 எழுதிட்டு காம்பினேஷன்ஸையும் அதேமாதிரி பிரித்து எழுதிக்க, ரெண்டு ரெண்டு எழுத்தாக பிரித்து எழுதிட்டு 1 2 3 4 5 6 எழுதிட்டு அதுக்கப்புறம் இதே பேட்டர்னில் தானே அதையும் மாற்றணும். அப்போ அதனால் இந்த நம் இந்த 2 5 4 2 5 4 1 6 3 அப்படிங்கிறது எழுதிட்டு அதுக்கு நேராக இருக்கிறது எது, 2வது இங்கே என்ன இருக்குது, எம்பி, 5 ஐஓ, 4 ஏடி, 1 சிஓ, 6 ஓஎன், 6 வந்து என்எஸ், 3 வந்து ஐஎன் அப்படின்னு எழுதிக்க. இந்த மாதிரி ஆப்ஷனில் எதில் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன். சரியா, அடுத்தது 17வது கொஸ்டின். ஆர் என்பது என் எனவும், டி என்பது டி எனவும், ஐ என்பது யூ எனவும், ஓ என்பது ஐ எனவும், இ என்பது ஆர் எனவும், டி என்பது ஓ, யூ என்பது டி, என் என்பது சி மற்றும் சி என்பது இ எனவும் குறிக்கப்பட்டால், கண்டிஷன் என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கப்பட வேண்டும் அப்படின்னா எழுதிக்க. ஃபஸ்ட்டு என்னென்ன லெட்டர்ஸு என்னென்னவா மாறுது அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆர் என்ன இப்படி என்னென்ன எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதை என்னவாறு குறிக்கணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறேன். எழுதிட்டு கண்டிஷன் அப்படிங்கிறத எழுதிட்டு அது கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கோ எழுத்து எழுத வேண்டியதான். சி அப்படிங்கிறதுக்கு நேலாக என்ன இருக்குது, இ, ஓக்கு ஐ, என்னுக்கு சி, டிக்கு டி, ஐக்கு யூ, அதே மாதிரி டிக்கு ஓ, ஐக்கு எகெயின் யூ, ஓக்கு எகெயின் ஐ, என்னுக்கு எகெயின் சி. இப்போ இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது, செகண்ட் 1. ஓகே, அடுத்தது 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டினில் மெஷின் என்பது 53 எனவும், ஷி என்பது 32 எனவும், ஜிங்க் என்பது 52 எனவும் குறிக்கப்பட்டால், கேமல் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? மெஷின் அப்படின்னா
அதுக்குரிய நம்பர்ஸை எழுதுகிறோம். ஏன்னா ஒன்று, பீனா ரெண்டுன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி எம்னா 13வது எழுத்து, ஏ முதல் எழுத்து, சி 3வது எழுத்து, ஹெச் 8, ஐ அப்படிங்கிறது 9, என்னுங்கிற 14, ஈங்கிறது 5. இந்த எழுத்துக்களினுடைய இந்த நம்பர்ஸை கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், 53. அப்போ ஷீக்கும் அதே மாதிரி தான், எஸ் அப்படிங்கிறது 19வது எழுத்து, ஹெச்ங்கிறது 8, ஈங்கிறது 5, 27, 5, 32. அப்போ கேமல் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா, சி 3வது எழுத்து, ஏ 1, எம் வந்து இங்கே பார்த்துக்கலாம் 13, இ வந்து 5, எல் வந்து 12வது எழுத்து. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா 34, ஆப்ஷன் 3 அப்படிங்கிற ஆன்சர். ஓகே, அடுத்தது 19வது. 19ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது பகடை கணக்கு, ஒரு பகடை 4 முறை உருட்டப்பட்ட பின் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழ் குறிப்பிட்டுள்ளவாறு பதியப்பட்டுள்ளது. 4 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் 4க்கு எதிராக அமைந்துள்ள எண் எது அப்படின்னு கேட்குறான். சரியா, இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த 3லேயுமே இந்த 3 இது எடுத்துக்கிற, 3 பொசிஷன் எடுத்துக்கிற, இதுக்கு 3லேயுமே காமனாக எது இருக்குது, 3 அப்படின்னு எழுதிடுற, 3 அப்படின்னு எழுதிக்கிற. அப்போது அதில் ஃபஸ்ட் ஒன், அதில் என்ன என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 1, 6 இருக்குது, அடுத்தது 1 எழுதிட்டேன், அடுத்தது 5 எழுதியிருக்கேன், அப்புறம் அடுத்தது அப்புறம் வேறு என்ன இருக்குது, 3 இருக்குது, சாரி 3 தானே எழுதுகிறோம், 2, 6, எல்லா நம்பர்ஸுமே எழுதிடுறோம் ரிப்பட்டேஷன் இல்லாமல், 3, 1, 6, 5, 2 அப்படின்னு அந்த எழுத்துக்கிற எழுதிடுறோம். இந்த இதில் எந்த நம்பர் இல்லை, பகடைகளில் மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும், 6 நம்பர்ஸ் இருக்கும். சரியா, அப்போது இதில் இல்லாத நம்பர் எது, 4. அப்போது 3 எதிர்ப்பக்கம் 4ஆகவும் அல்லது 4 எதிர்ப்பக்கம் 3ஆகவும் இருக்கும், ஆப்ஷன் 4. என்ன கேட்குறாங்க, 4 எதிர்ப்பக்கம் கேட்குறாங்க, அப்போ 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர், 4வது ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பேங்கர் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம் அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணாடி பிம்பம்னா ஒவ்வொன்றும் என்னாகும், அப்படியே திரும்பும் இல்லையா, அப்போ ஏ மாறாது, பி மாறியிருக்கு, ஏ மாறாது, என் மாறியிருக்கும், கே மாறியிருக்கும், இ மாறியிருக்கும், ஏ மட்டும்தான் மாறாது. அப்போது ஆப்ஷன் 1. இந்த கண்ணாடி பிம்பத்துக்கு ஒவ்வொரு எழுத்தையும் நீ எழுதி அதனுடைய கண்ணாடி பிம்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஜாக்கில் என்ற வார்த்தையின் நீர்பிம்பம், ஜாக்கில் அப்படிங்கிற நீர்பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னும் அதே மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிற தலைகீழாக இருக்குது, ஏங்கிறது இருக்குது, சி கே இ இது மூணுமே மாறலை, எல் அப்படிங்கிறது தலைகீழாக இருக்குது, ஆப்ஷன் 4. நீர்பிம்பத்துலேயும் அப்படி தான், ஒவ்வொரு எழுத்தையும் எழுதி அது நீர்பிம்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது 22வது க்வெஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் நீர்பிம்பம், வாட்டர் இமேஜ், இதனுடைய வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும், முதல்ல இந்த சர்க்கிள் இந்த வட்டம் வந்துடும், அடுத்தது இந்த முக்கோணம் வந்து தலைகீழாக திரும்பி இருக்கும், இது மாறாது, இது சைட் வந்து மாறாது, இது வந்து மிரர் இமேஜுக்கு தான், கண்ணாடி பிம்பத்துக்கு தான் இது இந்த பக்கம் போகும், அதனால் இது இந்த இது மாறாது, இது மட்டும்தான் மாறி இருக்கும். அப்போ ஆப்ஷன் 3, வட்டம் மேலே இருக்குது, முக்கோணம் தலையில் இருக்குது, ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஆன்சர். 23. அடுத்தது 23வது க்வெஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் அமைந்துள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை, இதில் எவ்வளவு செவ்வகங்கள் இருக்காங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா எடுக்கிறோம், 1, 2, 3, 4, 5, 6, அப்போ ஒவ்வொன்றாக அப்படின்னு எடுத்தால் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. அடுத்தது 2, 2 எடுக்கிறோம், எப்படி 2, 2 எடுக்கிறது, இது 1, இது 2, 3, அடுத்தது 4, 5, 6, 7, சரியா, 2, 2 எடுத்தால் எவ்வளோ எடுக்கலாம், 7 எடுக்கலாம். அடுத்தது 3, 3 இது 3, இது 3, 2 தடவை தான் எடுக்க முடியும். அடுத்தது 4, 4 இது 4, இது 1, அடுத்தது 2, இது 4, 4 எவ்வளோ தடவை எடுக்கலாம், 2 எடுக்கலாம். சரியா, அடுத்தது 6, எல்லாமே சேர்த்து 1 தடவை தான் எடுக்கலாம். சரியா, இப்போ ஒவ்வொன்றா எடுத்தால் 6, 2, 2 7, 3, 3 2, 4, 4 2, 6 எல்லாமே சேர்த்துட்டு 1 தடவை எடுக்கலாம். அப்போ டோட்டல் எவ்வளவு, 18, ஆப்ஷன் 1. சரியா, அடுத்தது ஒரு கடிகாரத்தில் 9:30 மணிக்கு
இரு கடிகார முக்களுக்கு இடையேயுள்ள பின்வளை கோணம். சரியா, முதல்ல வந்து வேறு முதல் க்வெஸ்சன் பேப்பரில் இடைப்பட்ட கோணம் தான் பார்த்தோம், இதில் பின்வளை கோணம் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலா முதலே படித்தோம் போன க்வெஸ்சன் பேப்பர்லேயே. கடிகார முக்களுக்கு இடைப்பட்ட கோணம் வேணும் அப்படின்னா 30 into மணி, 30 into ஹவர்ஸ் -11/2, 11/2 into நிமிடங்கள். இங்கே மினிட்ஸ், இங்கே ஹவர்ஸும் இங்கே மினிட்ஸும் போடணும். இங்கே என்னது, 30 into 9 -11/2 into 30. 9 30க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரெண்டையும் இதையும் கேன்சல் பண்ணால் 15 270 -165, 105 டிகிரி, தீட்டா தான். ஆனால் நம்ம என்ன கேட்குறாங்க, பின்வளை கோணம் கேட்குறாங்க. பின்வளை கோணம்னா என்னது, இப்போ 9.5 அப்படின்னு இருக்கா, இந்த கோணம் கண்டுபிடிச்சிட்டோம் 105 சொல்லிட்டு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பின்வளை கோணம், இது பேர் தான் பின்வளை கோணம், இது எக்ஸ். அந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பின்விளை கோணம் அப்படின்னு 360 105 கழிக்கணும், கழித்தா எவ்வளவு, 255 டிகிரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். 255 டிகிரி எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடர் வரிசையாக பட்டியலிட்ட பின் மிகவும் ஏற்புடைய வரிசையை தேர்ந்தெடுக்கவும். Arrange the words in a meaningful sequence and then choose the most appropriate sequence. இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பாடத்திட்டம், அதுக்கப்புறம் பாடப்புத்தகம், அதுக்கப்புறம் கற்பித்தல், அதுக்கப்புறம் கற்றல், அதுக்கப்புறம் சோதித்தல், அப்புறம் மதிப்பிடல். அந்த ஆர்டரில் தானே செய்வோம், அதனால் சரியா சி அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சிலபஸ், அப்புறம் பி டெக்ஸ்ட் புக், அப்புறம் டீச்சிங், அப்புறம் லேர்னிங், டெஸ்டிங், எவல்வேஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம, அது வந்து மீனிங்ஃபுல் சீக்வன்ஸாக இருக்கும். ஆப்ஷன் 1. அடுத்தது 26வது கொஸ்டின், 2 கூற்றுகளும் மற்றும் அதனை சார்ந்த முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன, கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுக்கவும். 2 statements followed by the 2 conclusions, number A and B. Choose the option which logically follows. என்ன கொடுத்துருக்காங்க, அனைத்து பென்சில்களும் பேனாக்கள், அனைத்து பேனாக்களும் நோட்டு புத்தகங்கள். இந்த அனைத்து அப்படின்னு வந்தாலே இது வந்து உட்கணம் ஆகிடும். அனைத்து பென்சில்களும் பேனாக்கள் அப்படிங்கும்போது இந்த பென்சில்கள் எதனுடைய உட்கணமாக வந்துடும், பெண்ணினுடைய உட்கணமாக வந்துடும். அதாவது பெண் வந்து சூப்பர் செட்டு, இது சப்செட், பென்சில் வந்து சப்செட் ஆகும். அடுத்தது அனைத்து பேனாக்களும் நோட்டு புத்தகங்கள் அப்படின்னு கொடுத்தா என்ன வரும், அனைத்து அப்படின்னு வார்த்தை வந்தாலே என்ன வந்துடும், உட்கணமாக வந்துடும். சரியா, இது வந்து உள்ளே வந்துடும், நோட்டு புத்தகங்கள் வெளியில், பென்னு பென்சில். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அனைத்து நோட்டு புத்தகங்களும் பென்சிலா அப்படின்னா, இங்கே பாரு, அனைத்து நோட்டு புத்தகங்களும் பென்சிலாக வருமா, தப்பு. அதை ஃபஸ்ட் ஒன் தவறு. இப்போ செகண்ட் ஒன் என்னது, சில நோட்டு புத்தகங்கள் பென்சில்கள், சில நோட்டு புத்தகங்கள் மட்டும்தான் பென்சில், பென்சில் நோட்டு புத்தகங்களுக்குள்ளே பென்சில் இருக்குது, அப்போ சில நோட்டு புத்தகங்கள் தான் பென்சில் அப்படிங்கிறது பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் பி மட்டும் கரெக்ட். ஓகே, அடுத்து மாறுபட்ட உறுப்பினை தேர்வு செய்யவும். ஆல்பம், அசிலம், கேசல், பிரிசன். மற்றது எல்லாமே இது மனநோயாளிகள் வசிக்கக்கூடிய இடம், கேசல் அப்படிங்கிறது கோட்டை, பிரிசன் அப்படிங்கிறது ஜெயில். ஆல்பம் அப்படிங்கிறது தான் வித்தியாசமான ஒன்று, பட இது தொகுப்பு இது ஆல்பம் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் 1. அப்படி 28வது கொஸ்டின், 23, 122, 43, 78 அப்படின்னா, 23ங்கிறது எப்படி எழுதலாம், 11 into 2, 22 + 1 எழுதலாம். அதுமாதிரி 122 அப்படிங்கிறது 11 into 11 + 1 எழுதலாம். 78 11 into 7 + 1 எழுதலாம். ஆனால் 43 11 into 4 - 1 அப்படிங்கிறதுனால 3வது தான் ஆப்ஷன் ஆட் 1, அதாவது மாறுபட்ட உறுப்பு. ஓகே, அடுத்தது 29வது, ஏஏபி இந்த மாதிரி என்ற தொடரில் விடுபட்டுள்ள எழுத்துக்களை சரியாக தேர்ந்தெடுத்தால் தொடரானது ஒரு அமைப்பினை பெறும், எனில் விடுபட்டுள்ள எழுத்துக்கள். The missing letters which are given in a proper sequence in AAB, BA இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே இப்போ ஏஏபின்னு இருக்கா, இங்கே ஏ போட்டுக்க, 3 ஏ
இங்க b போட்டா 3b இங்க a போட்டா 3a 3b அப்ப ab ab ஆப்ஷன் 2 அப்படிங்கறத ஆன்சர் இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது அடுத்த வீடியோல சந்திப்போம் குட் பை